தீப ஒளி திருநாள். மங்களங்களுக்கெல்லாம் மங்களமான சிவபரம் பொருள். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்பு, அது ஓர் வடிவம் தாங்கி ஜோதி சொருவம். ஏன்னா அது தோற்றச் சுடரொளி, தோற்றச் சுடரொளி, தோற்றத்திற்கு சுடரொளியாக வருகின்றது. இப்போ நம்ம இறைவனை பார்ப்பது எதில் பார்க்கலாம் அப்படின்னா தீப ஒளியில் நாம் பார்க்கலாம். தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய், உணர்வில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. தோற்றத்திற்கு வரும்போது சுடரொளியாக இருக்குது. அந்த அனாதியான அந்த ஜோதி புலம்பு ஒரு உருவம் தாங்கினா அது தோற்றச் சுடரொளி. ஜோதியே சுடரே சூழொளி விளக்கே அப்படிங்கிறாங்க. இந்த தீப ஒளி திருநாளில் நாம் எல்லாரும் தீப வரிசைகளை வைத்து அந்த பரம்பொருள் இந்த வடி அதனுடைய சொரூப தியானம் ஒளிதான். ரூப தியானம் தான் வெவ்வேறு வண்ணங்களும் வடிவங்களும். அதனால் சொரூப நிலையில் நின்று நாம் அந்த ஜோதியை உணர்ந்து கொள்வதற்காக வேண்டி இந்த தீப ஒளி திருநாள் கொண்டாடப்படுகின்றது. அகத்தே உண்டான இருள் அகன்று ஆணவமாதி மலங்கள் அகன்று அது ஜோதியை உணரக்கூடிய பக்குவம் பெற்றவர்களுக்கு தான் இந்த ஜோதி தரிசனம் கிடைக்கும். அப்போ ஆணவமாதி இருள் அகன்றால் அது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அசுரவதை அப்படிங்கக்கூடியது. இந்த ஆணவமாதி மலங்கள் எல்லாமே அசுரர்கள். இவர்கள் நம்மை வந்து ஓர ஒட்டார் ஒன்றை ஒன்ன விட்டார் மலரிட்டு உணர்ந்தால் சேர ஒட்டார். இந்த ஐவர் செய்வதன் ஒன்றையும் அவங்க செய்ய விடமாட்டாங்க. அதனால் அந்த அசுரர்களை நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த மனமாசுகளையும் மலமாசுகளையும் நீக்கி நாம் பேர் உணர்வை பெற வேண்டும். பேரண்ட நாயகனுடன் அவனுடைய ஜோதி சொரூப நிலையில் நாம் அவனுக்கு ஐக்கியமாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக ஏதோ அசுரர்கள் இருந்ததாகவும் அவர்களை வதம் பண்ணியதாகவும் இல்லை நம்மகிட்ட இருக்கக்கூடிய அசுரர்களை வதம் பண்ண சூரபன்மன். இப்போ நாளைக்கு ஜஷ்டி திருநாள் துவங்குகிறது. சூரபன்மனை வதம் பண்ணக்கூடிய நிலைகள்லாம் என்ன அப்படின்னா இறைவன் வந்து சூரபன்மாவை வதம் பண்ணலை. இறைவன் வந்து சூரபன்மாவுக்கு சேவலும் கொடியுமாக ஆக்கி தனதாக்கி கொண்டான். அப்படி தனதாக்கி கொள்வதற்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆணவமாதி மலங்கள் அகலனும் அப்படிங்கக்கூடியதான் இந்த ஜோதி திருநாளும். இதை அடுத்து வரக்கூடிய சூரபன்மன் வந்து சேவலும் கொடியுமாக ஆகக்கூடிய நல்நாளும் ஆகும். இதை நம்ம மனதில் கொண்டு இந்த ஜோதி சுரூபமான இறைவனை இன்னைக்கு இது ஜோதி உருவத்தில் வணங்கி பெரியோர்கள் எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நாம் சாப்பிட்றத நம்மளால் முடிஞ்ச எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு கொடுத்து நாம் வந்து அதாவது உலகினில் உயிர்களுக்கு கூறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விலக்குக மகள். உயிர்களுக்கு கூறும் இடையூறெல்லாம் நம்ம எல்லாரும் இடையூறையும் நம்மளால் அகற்ற முடியாது. நம்ம சாதாரண ஜீவன் ஜீவகர தயை வந்து மிக சிறியது. நமக்கு எது முடியுமோ நம்மளுடைய மனநிலைக்கும் உடல்நிலைக்கும் உணர்வு நிலைக்கும் எது முடியுமோ அதை செஞ்சு நாம் வந்து அந்த பரம்பொருளின் அருளுக்கு பாத்திரமாகும்படியாக நாம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். எம்பெருமான் இந்த தீபாவளி திருநாளையில் நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயும் புகுந்து அருள வேண்டும் அப்படிங்கக்கூடிய கருணையை நம்ம பெற்றுக்குவோம். இறைவனை வந்து நம்ம புகுந்தருளை செய்வதற்கு அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சல் இவை தவிர்த்து நின்று அந்த இடத்துல இறைவன் அப்படியே வந்து வசமணிக்குவான். எழுந்து அருளுவான், வந்து எழுந்து அருளுவான். அவனை வந்து எழுந்தருளை செய்வதற்காக வேண்டி நாம் இந்த தீபாவளி திருநாள் கொண்டாடுவோம். எல்லாருக்கும் எல்லா மங்களங்களும் தங்குவதற்கு எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன்.